ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதீஷ் ஃபேமிலி. விலாகுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்னோடய வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. என்னோடய வெயிட் வந்து நேற்றுக்கு வந்து 62.85 காமிச்சது, இன்றைக்கி 61.45. கொஞ்சம் வெயிட் அதிகமாக குறைஞ்ச மாதிரி காமிக்கும். வேறு ஒன்றும் இல்லை, வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்ததுனால. ரொம்ப நாள் கழித்து நான் வாட்டர் ஃபாஸ்டிங் இன்றைக்கி இருக்கிறேன், அதனால வந்து வெயிட் 1 கிலோ கிட்டே குறைஞ்ச மாதிரி காமிக்குது. நாளைக்கு ஃபுட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம நார்மல் வெயிட்டுக்கு வந்துடும், அது வந்து சகஜம்தான். சரி வாங்க விலாகுக்குள்ளே போகலாம். காலையில் இன்றைக்கி எந்திரிச்சது, நான் வந்து நைட்டு சரியாக தூங்கினால எந்திரிச்சது 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அந்த ரீசன் லஞ்ச் டைத்துல சொல்லியிருக்கேன். காலைல எந்திரிச்சனுமே ஃபர்ஸ்டா எடுக்கிறது, நான் ஃபேட் கட்டி ட்ரிங்க் இன்னைக்கு வந்து ஆம்லா ஜூஸ் எதுவும் எடுக்கல, டைரக்டா மாதுளம்பழம் தான் எடுத்துக்கிட்டேன். என்ன நேற்று ஃபாஸ்டிங் இருந்ததுனால அதை எடுக்காம மாதுளம்பழம் தான், நாட்டு மாதுளம்பழம் தான் ஜூஸ் போட்டு, அது ஒரு பழம் மட்டும் தான் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணல. காலையில ஃப்ரெஷ்ஷா நான் 8 மணிக்கு குடிக்கிறது மாதுளம்பழம் ஜூஸ் தான். காலையில சாப்பாட்டுக்கு எப்பயும் போல நான் வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு, அதுக்கப்புறம் ஊற வைக்கல பாதாம் பருப்பு மறந்துட்டதுனால அப்படியே 5 பாதாம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அத்திப்பழம் 2, கருப்புலந்து திராட்சை, தோசை தான் 2 தோசை எடுத்துருக்கேன், கொஞ்சமாக தக்காளி சட்னி. ஸோ காலையில் இந்த மாவை தீர்த்துணுன்றதுக்காக இன்னைக்கு எல்லாத்துக்கும் தோசை சுட்டுட்டேன், இல்லைன்னா எல்லோரும் பழங்கள் தான் சாப்பிடணுன்னாங்க, நான் தான் ஒழுங்காக தோசையை சாப்பிட்ருங்க அப்படின்ட்டு. மார்னிங்கில் எடுக்கிற டைம் அப்படின்றது 9 மணி ஆகுது. நான் ஏற்கனவே ஜூஸ் குடிச்சிட்டேன், அடுத்து 2வதாக எடுக்கிறது இதுதான் எடுக்கிறேன். தோசையில் நான் எந்த விதமான எண்ணெயுமே ஊற்ற மாட்டேன், அப்படி ஊற்றணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, பிசிஓடி தயிராக இருக்கோங்க. இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த பழங்கள் அப்படின்றது மொத்த ரேட்டு வந்து 420 ரூபா வந்தது. இது வந்து ஏலக்கி 1/2 கிலோ 30 ரூபான்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்து கிலோ 80 ரூபா சொன்னாங்க, 1/2 கிலோ 40 ரூபா கிட்டே வாங்கினேன். ஆப்பிள் வந்து 160, அது 1 கிலோ வாங்கிட்டேன். ஆப்பிள் மாதுளம்பழம் 1/2 கிலோ வாங்கினேன், 140 சொன்னாங்க, 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இலந்தப்பழ காயும் சப்போட்டாவும் கிலோ 50 ரூபா, நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கொய்யாப்பழமும் 60 ரூபா சொன்னாங்க, அதுவும் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பப்பாளி பழம் கிலோ 50 ரூபா, இது நாட்டு பப்பாளி, நான் சொன்னேன் இல்லையா நீட்டு பப்பாளி. பேப்பர் வச்சு சுற்றி வச்சிட்டோம்னா பழுத்துரும், நாளைக்கு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும், நாளைக்கு நாளைக்கு வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு மட்டும் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 4 நாளைக்கு வரும் கரெக்டாக இந்த பழங்கள். வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் என்ன பலகாரம் வாங்கினாலும் ரேட் அதிகமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பழங்கள் தான் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது, ஒரு பழம் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் டைனிங் டேபிளில் எந்த விதமான ஸ்நாக்ஸுமே வச்சுருக்க மாட்டேன், இது இருக்குமே இருக்க பழைய பழம். ஸோ இதில் வந்து நட்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பேன், அத்திப்பழம் கருப்பு திராட்சை பாதாம் போட்டு. முன்னாடி டைனிங் டேபிளில் எடுத்து சாப்பிட்றது மேக்ஸிமம் பழங்கள் தான் வச்சுருப்பேன். பசிச்சா ஆளுக்கு ஒரு ஆப்பிள், அந்த மாதிரி கொய்யாப்பழம் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. வேறு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அளவாக சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சா கூட அளவாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பழங்களுக்கு அப்புறம் நான் வாங்கின பலசரக்கு ஜாமா அப்படின்றது பொரிகளில் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இது வெள்ளைச்சோளம் சொல்லுவாங்க, மக்காச்சோளம் கிடையாது, இது வெள்ளைச்சோளம் பொடி சோளம், இது ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு 100 கிராம் வாங்கியிருக்கேன். பாதாம் பருப்பு மட்டும் 1/4 கிலோ வாங்கினேன். கருப்பு உளஞ்ச திராட்சை அத்திப்பழம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் அது வாங்கலை, பாதாம் பருப்பு மட்டும் வாங்கினேன். இது வந்து கடுகுக்கு உளுந்து சேர்ந்து அப்படியே வாங்குறது. அதுக்கப்புறம் எப்போ வாங்கினாலும் ஒரே எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் தான். வேணும் அப்படின்னா நீங்கள் பொரிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்மதி ரைஸ் 1 கேஜி வாங்கினேன். முந்திரி பருப்பு 100 கிராம், வெள்ளை சுண்டல் 1/2 கிலோ, கருப்பு சுண்டல் 1/2 கிலோ, வெள்ளம் 1 கிலோ, பொங்கல் வர்றதுனால வெள்ளம். அதுக்கப்புறம் என்கிட்ட கம்பு கேப்ப மாவு தீந்து போச்சு, அது 1 கிலோ வாங்கியிருக்கேன் அரைக்கிறதுக்காக. நாட்டு கம்பு அப்படின்னா பொடி கம்பாக வாங்கணும். ஆக்சுவலாக இதான் நாட்டு கம்பு, வாடையை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது நான் அரைக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்றது ஒரு 2 நாள் கழித்து தான் பண்ணுவேன், கொஞ்சம் வெயில் அடிக்கட்டும் தான். நாட்டு சக்கரை 1 கிலோ, பச்சைப்பயிறு 1 கிலோ, வெள்ளைப்பூடு 1/2 கிலோ. இதில் வந்து சிறுதானியங்கள் வாங்கலை, நான் போன மாசமே வீடியோவில் போட்டிருப்பேன். சிறுதானியங்கள் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். குதிரைவாளி, திணை, சாமை, வரகு, 4 அரிசியுமே 1/2 கிலோ 2 கிலோ வாங்குவேன், அது 2 மாசத்துக்கு எனக்கு வரும். ஸோ 1 மாசம் ஃபுல்லாக பருப்பு சிறுதானியங்கள் வாங்கிட்டேன்னா 1 மாசம் வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்குறது, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அந்த மாதிரி வாங்குவேன். ஸோ இதோட பில்லு வந்து 1300 ரூபா வந்திருக்கு. எங்கள் வீட்டு பக்கம் ஏதாவது ரேட்டு, நான் வாங்குற கடை அப்படின்றது இதுதான், இது ஹோல்சேல் கடை தான். 1320 ரூபா வந்திருக்கு. போக ஏதாவது வேணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை பல்சர் ஜாமா வேணும் அப்படின்னா போய் வாங்கிக்குவேன். ஸோ வாங்கினேன் அப்படின்னா அப்பப்போ ஆட் பண்ணுறேன் நான். ராகி மாவு 1/2 கிலோ மாவு வாங்கினேன், 1/2 கிலோ மாவே 30 ரூபான்னு வாங்கினேன். ஆனால் இப்போ 1 கிலோ கம்பும் கேப்பையும் நான் வந்து ரேட்டே பார்த்தீங்கன்னா 34 ரூபா தான். பார்த்தீங்கன்னா கம்பு வந்து 34 ரூபா, ராகி வந்து கேழ்வரகு வந்து 35 ரூபா தான். ஸோ வாங்கி அரைக்கிறதுக்கு 10 ரூபா, மொத்தமே 44 ரூபா தான் ஆகும். 1 கிலோ மாவு வாங்கினேன் அப்படின்னா எனக்கு 2 மாசம் இல்லைன்னா 3 மாசம் கூட வரும், ஏற்கனவே இருக்கும். அதனால நான் மொத்தமாக போய் லம்பாவும் வாங்கி வச்சுக்கிறது இல்லை, ஏன்னா எங்கள் கிச்சனில் வந்து வெயில் அடிக்காது, அதனால தீர தீர அப்படியே வாங்கிக்குவேன். நான் வாங்க உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன வாங்குறேன் அப்படின்றது. இன்னைக்கு மதியான சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறது
குதிரைவாளி உளுந்த சாதம் தான் எடுத்திருக்கேன். குதிரைவாளி அரிசியில் உளுந்து போட்டு தான் செஞ்சுருக்கேன். உளுந்து அப்படின்றது கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து போட்டு செஞ்சுருக்கேன். ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல், இது வந்து சௌச்சவும் பாசிப்பருப்பு கூட்டு தான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மூணுமே செய்கிறது எப்படி அப்படின்றது சிம்பிளாக நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க பார்த்துட்டு வந்துடுங்க. குதிரைவாளி அரிசி 3/4 கிளாஸ்க்கு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் 3 பேருக்கு இந்த கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உளுந்த சாதம் மாதிரி தான் செய்ய போகிறேன். இந்த கிளாஸ்க்கு 1/2 கிளாஸும் கிடையாது, 1/2 கிளாஸ்க்கும் கம்மியாக 1/4 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். உளுந்து உடச்ச உளுந்து, கருப்பு உளுந்து தான் எடுக்கணும். எப்போவுமே உளுந்து எடுக்கும்போது உடச்ச உளுந்துனாலும் சரி, முழு உளுந்துனாலும் சரி, ஆனால் ஒரே கண்டிஷன் என்னென்னா கருப்பு உளுந்தாக எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து சாமையில் வந்து உளுந்த சாதம் செஞ்சுருக்கேன் வீடியோ, அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட லிங்க் தரேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் சாதம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கிளாஸ்க்கு எடுத்தோமா, இந்த கிளாஸ்க்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். இப்போ 2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போதைக்கு 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். 5-10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம உளுந்த சாதம் வச்சிடலாம் குக்கரில். குதிரைவாளியும் உளுந்தும் ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. தண்ணி வந்து நான் 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து சீரகமும் வெந்தயமும் போட்டுடலாம். பொடிசாக நறுக்கி வச்ச இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு நல்லா நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. இதில் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. போட்டால் டேஸ்ட்டு மாறிடும் உளுந்தோட டேஸ்ட்டு. இப்போ இதில் இன்னும் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். சாதாரண கல் உப்பு தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் போட போகிறேன். ஒரு கரண்டியாக ஸ்பூனாக வச்சு நல்லா கிண்டி விட்ருங்க. சாதம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். சில பேர் இதிலேயே இப்போயே தேங்காய் திருகி போடுவாங்க, நான் தாளிக்கும் போது தேங்காய் திருகி போட்டுக்குவேன். குக்கர் மூடி போட்டு 3 விசில் அடிக்க விட்ருங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. நான் அடுத்து வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். 3 விசில் அடித்து சிம்மில் வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து உன்னி உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சாதம் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ சாதம் மாதிரினா அந்த கூட்டுக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ உளுந்த சாதத்தை தாளிச்சிடலாம். பருப்பு தாளிச்சதுலேயே நான் திரும்ப தாளிச்சிடுவேன். இதில் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சீரகமும் வத்தலும் போட்டுறேன். கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, இதிலே கொஞ்சம் தேங்காய் திருவலும் போடுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். 2 வதக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம சாதத்தில் கொட்டிடலாம். நான் எப்பவுமே தாளிக்கிறது சிம்மில் வச்சு தான் தாளிப்பேன். இந்த சட்டி வந்து டக்குன்னு சூடாயிரும். இந்த பேன் வந்து இப்போ இதை சாதத்தில் போட்டுடலாம். சாதத்தில் கொட்டி ஒரு கிண்டு கிண்டிருங்க. உளுந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சவுச்சோ பாசிப்பருப்பு கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். நான் 3 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அந்த ஒரு சவுச்சோ பெரிய சவுச்சோவாக ஒரு சவ போட்டிருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தண்ணி அப்படின்னா 150 ml தண்ணி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன், சிறு பருப்புன்னு சொல்லுவீங்களே, அதை தான் இப்போ இதில் போட்டுடலாம். இதுலேயே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான், 4 வெங்காயம் போடுங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வெள்ளைப்பூடு 5 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். 1 தக்காளி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதில் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், நான் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருப்பேன். ஏன்னா கூட்டு மாதிரி பண்ணும்போது தண்ணி நிறையா ஊற்றணும்னா குழம்பு மாதிரி வந்துடும். கரண்டியை வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் அடித்து 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் நான் வந்து தாளிச்சு விட்டுக்குவேன். இப்போ சவுச்சவ் கூட்டு வந்து வேகட்டும். சவுச்சவ் பாசிப்பருப்பு கூட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தாளிச்சிடலாம். இதில் நான் உப்பு போடல, இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். சவுச்சவ் கூட்டை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வத்தல் காரத்துக்கு போட்டுக்கலாம். பருப்பில் பெருங்காயத்தூள் போட்டிருந்தாலும் தாளிக்கும் போது லைட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கருவேப்பில் போட்டுடலாம். 2 வதக்கு வதக்கிட்டு நம்ம குழம்புல இப்போ ஊற்றிடலாம். இதிலே கொஞ்சம் தேங்காய் திருவல் போட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே தேங்காய் திருவல் போட்டால் போதுமானது, வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சவுச்சோ பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு, வத்தல், கருவேப்பில் போட்டிருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் போட்டுடலாம். தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் கேரட் பொரியல் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். நான் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் திருவல் மேலே போட்டுடலாம். பொரியலை இறக்க போகும்போது தான் நான் தேங்காய் திருவல் போடுவேன். பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடியாகிடுச்சு. இப்போ மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் வந்து 1:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னென்னா காலையில் சரியாக தூக்கம் இல்லை. ராத்திரிக்கு தெருவில் நாய் எங்கேருந்து கத்துச்சு, எதுக்கு கத்துச்சுன்னே தெரில. 10 நாய் கத்துனது, 2:30 எந்திரிச்சவா 4:30 வரைக்கும் தூங்கவே இல்லை. அது கத்துதோ இல்லையோ நம்மளால் தூங்கவே முடியல. நானும் 1/2 மணி நேரத்து கூட வாட்சை பார்த்து செல்லை பார்த்துட்டு தூங்கிடுவேன் தூங்கிடுவேன்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் தூங்கவே இல்லை. எந்திரிச்சு பேசாமல் வீடியோ எடிட் பண்ணிடலாம் சொல்லி உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு, அதுவும் இன்றைக்கி நான் என்ன நினச்சிருந்தேன், காலைல 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு 5:00 to 5:30 வரைக்கும் நம்ம வந்து யோகா பண்ணிடலாம், ஒரு 3 தடவையாக சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6 to 7:30 வாக்கிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன்.
ஃபஸ்ட்டு நாளே எனக்கு சொதப்பிடுச்சு. பட் நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லா நாளுமே நம்மளுக்கு நடக்காது. நம்ம வந்து ஈவினிங்கில் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அடுத்த நாள் வந்து கண்டினியூ அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் நடக்கலை அப்படின்றதையும் நம்ம விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் வெயிட் லாஸ்லேயும் சரி, ஒரு பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியம் தூக்கங்க. அதுவும் நைட்டு தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் வந்து 2:30 எழுந்திரிச்சேன் செல் பார்க்கும்போது, நிதிஷப்பா எழுந்திரிச்சாங்கன்னா அவங்களாம் 6 மணி நேரத்தில் தூங்கிட்டாங்க திரும்பி. எனக்கு தான் தூக்கமே வரல. 5 மணிக்கு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். இப்போ எழுந்திரிச்சது வந்து 7 மணிக்கு எழுந்திரிச்சு 7:30 அந்த ப்ராசஸ் மெதுவாக தான் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் தூங்கி தான் எழுந்திரிச்சா இருந்தாலும் என்னென்ன அந்த இப்போ இன்னைக்கு ஹோல்டுமே எனக்கு கண் எரியிறது, அந்த டயர்ட்னஸ் அது வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நான் இப்போ வரைக்கும் எங்கே போய் தூங்கிடுவேன்னா ஒரு பயம் இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடக்கூடாது, கம்மியாக சாப்பிட்டுக்கணும், அந்த ஒரு நானும் ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சேன். 2 மணிக்கு தூங்கினேன், 3 மணிக்கு எழுந்திரிச்சேனே கண்ணம்லாம் பயங்கர பொஃபியாக வந்துடும். ஒரு நாளே எனக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும் மத்தியானம் தூங்கினாலே, சேரவே சேராது. அதை விட மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினா எனக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே வராது. 2-3 மணி ஆனாலும் ராத்திரி தூக்கம் வராது. ஸோ ஒவ்வொருத்தரோட பாடி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சிலர் நல்லா தூங்கி ஆனால் ராத்திரியும் தூங்கிடுவாங்க, மத்தியானம் ஒரு 1/2 hour தூங்குவாங்க, ஆனால் ராத்திரியும் 9-10 மணிக்கு வந்து தூங்கிடுவாங்க, தூக்கம் வந்துடும் அவங்களுக்கு. நம்மலாம் அவங்கள பார்த்து வந்து ஒன்றும் செய்ய முடியாது. பட் நம்ம பாடி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால நம்ம மத்தியானம் தூங்கவே மாட்டேன். அதுதான் மேக்ஸிமம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா அந்த ஹோல் டே நம்ம பிரிஸ்காக இருக்க முடியாது, நம்ம வேலை செய்கிறது சரியாக வேலை செய்ய முடியாது, நம்மளோட மெட்டபாலிக் ரேட் அப்படியே குறைஞ்சிரும். நம்ம சாப்பிட்ற காலையில் தோசை சாப்பிட்றதே எனக்கு பயங்கர ஃபீலிங்காக அது பசிக்கவே இல்லை. நல்லா பசிச்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ்னாலும் சரி, நம்ம ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடும்போதும் நல்லா பசிச்சு சாப்பிடும்போது வந்து அந்த சாப்பாடு நம்மளுக்கு அமுதமாக இருக்கும். இப்போ வந்து ஏன்டா சாப்பிட்றோம் அப்படின்ற நிலைமைக்கு வாயிடும். அதனால தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸில். 7-8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குங்க, மினிமம் 6 மணி நேரமாக தூங்கணும். அது தூங்கலைன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியாது, வேலை வீட்டு வேலை செய்ய முடியாது, நம்ம பிரச்சனையை முதல்ல சரி பண்ணவே முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், தண்ணி குடிக்கிறதும் தூக்கமும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் சரியில்லைன்னா நம்மளுக்கு வந்து உடம்புல ஹீட் ஆகிடும். இன்னொன்று என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு நம்ம தள்ளப்படுவோம். நம்ம மன அழுத்தத்துக்கு அதிகமாக உள்ளாகும் போது என்ன ஆகும், நம்மள அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக கண்ட டயத்தில் சாப்பிட்றது, கண்ட ஃபுட்டையும் சாப்பிட ஆரம்பித்தோம். அது நம்மள அறியாமையே செஞ்சிடும். நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சாலும் மனசுக்கு தெரிஞ்சாலும் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அந்த ஃபுட்டு சாப்பிடணுன்ற அந்த வெளியில் நம்ம உடனே எதையா சாப்பிட ஆரம்பிச்சோம். அதனால வெயிட் லாஸில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம், தூக்கமும் ரொம்ப முக்கியம். சரி, என்னோடய சிறுதானிய அரிசின்னு சாப்பிட்றேன். அதே நேரத்தில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அக்கா நான் பிசிஓஎஸ், எனக்கு பிசிஓடி இருக்குது, ஆனால் ஆள் வந்து நான் ஒல்லியாக தான் இருப்பேன், நாங்கள் வந்து எப்படிக்கா டயட்லாம் ஃபாலோ பண்ணணுமா, நீங்கள் பண்ணுறது பண்ணால் நான் வந்து வெயிட் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஃபுட்டு எடுக்கிறது, இப்போ நான் சிறுதானியம் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சிறுதானியம் 1 cup நான் எடுக்கிறேன், நீங்கள் 2 cup எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி நார்மல் ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வடித்த சாதமாக எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சாதத்தை வந்து நீங்கள் ரொம்ப அளவுகளை வந்து உங்களுக்கு தேவையான அளவு பசிக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் மாதிரி ரொம்ப கம்மியாக எடுக்க வேணாம். ஆனால் டெய்லி 1 30 minutes யோகாவாது நம்ம கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். 30 நிமிஷம் பண்ணால் போதும், நீங்கள் டெய்லி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வழி அப்படின்றது யோகா பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் பண்ணும், நம்ம பிரச்சனைக்கு சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மினிமம் 45 மேக்ஸிமம் 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இல்லைக்கா நான் சும்மா வெயிட் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு 30-40 நிமிஷம் வரைக்கும் மூச்சு பயிற்சி, யோகா அந்த மாதிரி வாரத்தில் ஒரு 4-5 நாளாவது பண்ணுங்கள். ஸோ அளவுலேயே நீங்கள் கொஞ்சம் கூட கூட எடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம், வெயிட் லாஸும் ஆகாது. அதே நேரத்தில் உங்கள் பிரச்சனைக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். மறக்காமல் ராத்திரி வந்து அந்த ஃபேட்டட் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, பிசிஓடி தைராய்டு இதெல்லாம் இருக்கிறவங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்மளுக்கு. இப்போ நான் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது வாழைப்பழம் தான், ஏலக்கி வாழைப்பழம் தான், சின்ன வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ எடிட் பண்ணும்போதே பக்கத்தில் தண்ணி வச்சுக்குவேன். 2 bottles குடிச்சிட்டேன், இது வந்து 3வது bottle. ஒரு நாளைக்கு நான் 3 bottles ப்ளஸ் ஜூஸ் எல்லாம் சேர்த்து 4 bottle கணக்குக்கு வரும், அதாவது 3 liter தண்ணி கணக்குக்கு. நைட்டு 7:00 நைட்டு டிஃபனாக நான் எடுக்கிறது இன்றைக்கி பழங்கள் தான் எடுக்கிறேன். ரொம்ப பசிக்கலை, அதனால் பசி இல்லாட்டினாலும் சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா ராத்திரிக்கு தூக்கம் சரியாக வராது, அதனால் பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பழம்ன்றபோது ஆரஞ்சு பழம், நானும் நிதிஷ் பழம் ஷேர் பண்ணி அப்படி எடுத்துக்கிறோம். ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்து ஆளுக்கு பாதி பாதி, அதுக்கப்புறம் வந்து கொய்யாப்பழம், பெரிய கொய்யாப்பழமாக இருந்ததுனால ஆளுக்கு பாதி பாதி ஒரு கொய்யாப்பழம், ஆப்பிள் ஒன்று, பைனாப்பிள் வந்து 2 slices இருக்க மாதிரி சின்ன ஸ்லைஸாக 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இலந்த காயுமே நல்லா பெரிய பழமாக இருந்ததுனால் இதுவுமே ஆளுக்கு பாதி பாதி தான் எடுத்திருக்கேன். ஸோ நிதிஷ் வந்து உளுந்த சாதம் கொஞ்சம் மீதம் இருந்ததுனால அவன் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு வந்து உளுந்த சாதமும் பாசிப்பருப்பு சவுச்சவ் கூட்டும்தான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்க டாக்டர் வந்து நல்லா பிரிஸ்காக கையை அசைச்சு வாக்கிங் போக சொல்லியிருக்காங்களாம்,
அவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக கையை அசைச்சு வாக்கிங் போகும்போது அவங்களுக்கு கால் வலிக்கிறதும் நெஞ்சு ஜஸ்ட் பெயின் வருது. ஸோ இந்த மாதிரி அறிகுறிலாம் நான் இன்டர்நெட்டில் படித்ததில் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குரிய அறிகுறி அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து பயமாக இருக்குது, இது கரெக்டாக தப்பா நீங்கள் சொல்லுங்கள், நான் வாக்கிங் போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்ம நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நடக்கிறீங்க அப்படின்ற போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, ஓகே தான். பட் நீங்கள் நடக்காமையே இருந்துட்டு அப்போ தான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண உடனே பயங்கர ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நார்மல் நட இருக்கும் இல்லையா, அதை விட அதிகமாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்தீங்க, கையை ஆட்டி நடக்கும்போது பாடி பெயின் வரும், கால் வலி வரும், குதிங்கால் வலி வரும், இதெல்லாம் வரதான் செய்யும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீக்காக இருக்கும்போது அந்த பெயின் வரதான் செய்யும். சில பேர் வந்து நம்ம இன்னர்வர் வந்து டைட்டாக போட்டுக்கும் போது அந்த செஸ்ட் பெயின் வந்து லைட்டாக ஒரு செஸ்ட் பெயின் மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும். அது வந்து என்னென்னா நம்மளோட நம்ம வந்து வீக்காக இருக்கும், கொஞ்சம் அனிமிக்காக இருக்கும்போது இந்த மாதிரி பெயின் எல்லாம் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு நடக்கிறது நார்மலாக நடங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தனையுமே நான் வாக்கிங் போகிறேன்னு ஓடாதீங்க. ஸோ நிறையா பேர் நிறையா நாள் வாக்கிங் நடக்கிறவங்கள பார்த்து நீங்கள் போட்டி போட்டு அவங்க கூட நடக்காதீங்க. உங்களோட நார்மல் ஸ்பீடு என்னவோ அதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வாக்கிங் போங்க. வாக்கிங் பண்ணுறதுலேயும் ஏகப்பட தப்பும் பண்ணுவோம், அதனால குதிங்கால் வலியும் வரும், முட்டி வலியும் வரும். ஒரு சைடாக நடக்கிறது, ஒழுங்காக பொசிஷனில் நடக்கிறது இல்லை, இப்படி நடக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஷோல்டரை ரிலாக்ஸாக வச்சு நீங்கள் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க 15 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தனையுமே 1.5 மணி நேரம் வாக்கிங்கும் போகாதீங்க. நீங்கள் முந்தி நல்லா வாக்கிங் போய் பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் 1.5 மணி நேரம் போகலாம். எடுத்தோன்னே திடீர்னு லாங் வாக்கிங்கு, ஃபாஸ்ட்டாக வாக்கிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த பெயினெல்லாம் வரதான் சரி. நீங்கள் நார்மலாக நடந்து பழகுங்க. அப்போயும் இந்த பெயின் வந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க. சரி, இப்போ என்னோடய பழங்களை நான் சாப்பிட்றேன். நைட்டு வந்து 9:00 லாஸ்ட்டாக நான் எப்போ எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுப்பேன். ஸோ ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்றது நான் ஏற்கனவே தனியாக 2 வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். எப்படி அரைக்கணும், என்ன இது அப்படின்றது, எந்த அளவுக்கு சூடாக குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு சூடாக எடுத்துக்கோங்க. நான் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் 9 மணிக்கு எடுத்தேன்னா 10 மணிக்கு தூங்க போயிடுவேன். இன்றைக்கி என்னோடய ஒர்க் அப்படின்றது நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டயர்டாகவே இருக்குது, நான் சீக்கிரமாக படுக்க போயிடுவேன். ஸோ இத்துடன் இந்த விளாகை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை ஒரு விளாகை சந்திக்கலாம்.